கடந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அன்னபூர்ணா உணவகம் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. தேவையற்ற விவாதங்களையும் குழப்பங்களையும் தவிர்ப்போம் என்றும் இந்த அறிக்கையில் அந்த உணவகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இந்த அறிக்கையில் என்னென்ன விஷயத்தை அன்னபூர்ணா உணவகம் சார்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள்? அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் மத்திய நிதியமைச்சரை சந்தித்து பேசியிருந்த அந்த வீடியோ வெளியானதை தொடர்ந்து அடுத்தடுத்து கடந்த இரண்டு தினங்களாக சர்ச்சை நிலவி வந்தது. இந்நிலையில் இந்த சர்ச்சைக்கு முட்டுக்குள்ளி வைக்கும் விதமாக சற்று நேரத்துக்கு முன்னர் அன்னபூர்ணா குழுமத்தின் சார்பில் ஒரு ட்விட்டர் பதிவானது வெளியிடப்பட்டது. அந்த ட்விட்டர் பதிவில் கடந்த 11ஆம் தேதி நடந்த சம்பவங்கள் உள்ளிட்டவை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் மத்திய நிதி அமைச்சருடன் நடைபெற்ற உரையாடல் தொடர்பான வீடியோ வைரலானதுடன் அது தவறான புரிதலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அது அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வீடியோ வெளியானதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ட்விட்டர் பக்கத்தின் மூலம் மாநில தலைவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்பதையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தேவையற்ற அனுமானங்கள் மற்றும் தவறான அரசியல் புரிதல்களுக்கு ஓய்வு கொடுக்க விரும்புகிறோம் என அன்னபூர்ணா நிர்வாகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. இத்துடன் இந்த விவகாரங்களை முடித்துக் கொள்ள விரும்புகிறோம் எனவும் அனைவரும் இதை புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறோம் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தங்களுக்கு விசுவாசமான வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொடர்ச்சியாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அன்னபூர்ணா குழுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ட்விட்டர் பதிவில் அந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டது. வெளியிடப்பட்ட சில நிமிடங்களிலேயே மீண்டும் அந்த ட்விட்டர் பதிவானது தற்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ட்விட்டர் பதிவிட்ட சில நிமிடங்களிலேயே வேகமாக பரவியதன் காரணமாக அந்த ட்விட்டர் பதிவானது பல பல்வேறு தரப்புகளிலும் பகிரப்பட்டு வருகிறது. இது வேறு ஏதேனும் திருத்தங்கள் எதுவும் செய்து மீண்டும் அன்னபூர்ணா குழுவும் இந்த அறிக்கையை பதிவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்த வட்டாரங்களிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. குருசாமி அவர்கள் நீக்கிய அந்த எக்ஸ்தல பதிவை மீண்டும் பதிவிட்டிருக்கிறார்கள். அதே அறிக்கை மீண்டும் பதிவிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இப்போ ஏற்கனவே அந்த கிரீம் பன் என்பதை தொடர்பாக எக்ஸ்தலத்தில் அவர்கள் பதிவிட்டிருந்தார்கள். மீண்டும் அதில் இருந்த சில ஹேஷ்டேகை நீக்கினார்கள். தற்போது அறிக்கையும் இதுபோன்று பதிவிடப்பட்டு நீக்கப்பட்டு மீண்டும் பதிவேற்றப்பட்டிருக்கிறது. இதை என்னவாக புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது? இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அன்னபூர்ணா குழுமத்திலிருந்து துவக்கத்திலிருந்தே எந்த விதமான அறிக்கையோ பேட்டிகளோ எதுவுமே கொடுக்கப்படவில்லை. முழுக்க முழுக்க ஊடகங்களை சந்திப்பதை தவிர்த்த வண்ணம் இருந்தார்கள். அதே வேளையில் நேற்று பிற்பகல் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அன்னபூர்ணா குழும தலைவர் சீனிவாசன் நிர்மலா சீதாராமனை தனிப்பட்ட முறையில் சந்தித்த வீடியோ காட்சி வெளியானதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு அந்த வீடியோ அன்னபூர்ணாவினுடைய ரீல்ஸ் மற்றும் அன்னபூர்ணா ட்விட்டர் பக்கங்களில் அந்த பட்டர் பன் மற்றும் கிரீம் தொடர்பான வாசகங்கள் இடம்பெற்றது. அதன் பின்னர் சிறிது நேரத்திலேயே அதில் குறிப்பிடப்பட்டிருந்த பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், ஜிஎஸ்டி போன்ற சர்ச்சைக்குரிய வாசகங்கள் அகற்றப்பட்டு வெறும் அன்னபூர்ணா கோவை என்ற வாசகங்கள் மட்டுமே அதில் இடம்பெறும் வகையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதே போன்று தற்பொழுது சற்று நேரத்துக்கு முன்னர் வெளியிடப்பட்ட கூட அறிக்கையும் அறிக்கை வெளியிடப்பட்டு தற்பொழுது மீண்டும் பதிவிடப்பட்டிருக்கிறது. அன்னபூர்ணா குழுமத்தை பொறுத்தவரை இந்த விவகாரத்தை சுமூகமான முறையில் முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பத்திலேயே அவர்கள் இருக்கிறார்கள். அதே வரையில் அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய சர்ச்சைகள் மற்றும் அரசியல் ரீதியாக வரக்கூடிய போராட்டம் உள்ளிட்டவற்றின் காரணமாக இந்த விவகாரம் தொடர்ச்சியாக கடந்த 3 நாட்களாக நிலவி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவே தற்பொழுது அன்னபூர்ணா குழுமம் இந்த அறிக்கையினை தற்போது வெளியிட்டிருக்கிறது. குருசாமி, இப்போ அதிகாரப்பூர்வமாக அன்னபூர்ணா உணவகம் தரப்பில் இந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அவர்கள் வலியுறுத்த விரும்பக்கூடிய செய்தி என்ன? இதன் மூலமாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அன்னபூர்ணா குழுமமானது அவர்களது கோரிக்கையாக இல்லாமல் ஒட்டுமொத்த வணிகர்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஹோட்டல் நிர்வாகம் மற்றும் சிறு மற்றும் நடுத்தர அளவில் இருக்கக்கூடிய உணவகங்கள் சார்பில் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையினைத்தான் அரசு தரப்பில் முன்வைத்திருக்கிறது. இந்த முன்வைத்த விதம் மற்றும் அதனுடைய தொடர்பாக வெளியான இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாகவே இந்த அறிக்கையானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அன்னபூர்ணா குழுமத்தை பொறுத்தவரை அவர்கள் தொடர்ச்சியாக அவர்களது பணியினை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கும் வியாபாரத்தினை தொடர்ச்சியாக சுமூகமாக கொண்டு செல்வதற்குமான பணிகளிலேயே அதற்கான முனைப்புகளிலேயே இருக்கிறார்கள். இது போன்ற அரசியல் ரீதியான சர்ச்சைகளுக்குள் வருவதை அவர்களது நிர்வாகமோ அவர்களது
அன்னபூர்ண தரப்பில் இருக்கக்கூடிய அவர்களது நிர்வாகத்தைச் சேர்ந்த மற்றவர்களோ யாருமே அதை விரும்பவில்லை. எனவே இந்த விவகாரத்தை இத்துடன் முடித்துக் கொள்வதற்கு விரும்புவதை வெளிப்படுத்தும் விதமாகவே அன்னபூர்ண குழுமத்திலிருந்து இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பிற அரசியல் கட்சிகளது அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கும் இது வழிவகுக்காது. அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியிலிருந்தோ மற்றபடி மத்திய அரசு தரப்பிலிருந்தோ வேறு எந்த விதமான அழுத்தங்களும் வரக்கூடாது என்பதற்காக அனைத்து தரப்பினருக்கும் ஒரு தங்களது எண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாகவே இந்த அறிக்கையினை அன்னபூர்ணா குழுமமானது தற்போது வெளியிட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக இதனை என்னவாக அணுகி இருந்தது? சார்ந்த சில கட்சியிலிருந்து நிர்வாகிகள் நீக்கம் சார்ந்த நடவடிக்கைகளும் கூட எடுக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் பொறுத்தவரை அந்த நீக்கம் என்பது அந்த அன்னபூர்ணா குழுமம் தொடர்பான விவகாரங்களை தவறான முறையில் கட்சியினர் மத்தியில் பரப்பியதாக தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அன்னபூர்ணா குழுமம் தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் அந்த கட்சி நிர்வாகிகளுடைய நீக்கம் என்பது அது தனிப்பட்ட கட்சியினர் நடவடிக்கை. அன்னபூர்ணா குழுமம் தொடர்பாக கட்சியினர் தவறான தகவலை பரப்பியதாக அந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாகவே அந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருந்தது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்களும் இந்த விவகாரத்தை முடிவு கொள்ள வேண்டும் என்பதே உணர்த்துகின்றார்கள். இது தொடர்பாக சற்று நேரத்துக்கு முன்னர் அறிக்கை வெளியிட்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்த 11 அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கையெழுத்துட்டு இந்த நிகழ்ச்சி சிறு குறு தொழில் முனைவோருக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய நிதி அமைச்சருக்கும் வானதி சீனிவாசனுக்கும் நன்றி தெரிவித்து அவர்கள் அனுப்பியிருந்த அந்த கடிதத்தையும் வெளியிட்டிருந்தார்கள். அவர்களை பொறுத்தவரை வானதி சீனிவாசனும் நேற்றைய தினமே இந்த விவகாரத்தை இத்துடன் முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியிலும் சரி மற்ற அன்னபூர்ணா தரப்பிலும் சரி இந்த விவகாரத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்திருந்தாலும் அவர் நடத்தப்பட்ட விதம் வெளியான வீடியோ காட்சிகள் உள்ளிட்டவை அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்னர் கோவை காந்தி பார்க் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலும் 300 மேற்பட்டோர் பங்கேற்றிருந்தார்கள். அந்த கூட்டத்திலும் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இந்த விவகாரத்திற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வானதி சீனிவாசனும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையெனில் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் போராட்டமாக நாங்கள் கொண்டு செல்வோம், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தினார். அப்படி மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் தொடர்ச்சியாக இந்திய அளவில் இந்த போராட்டங்களை கொண்டு செல்ல போவதாகவும் தெரிவித்திருந்தார். அரசியல் கட்சிகள் இந்த விவகாரத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்லக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியும் மத்திய அரசும் அதே போல அன்னபூர்ணா தரப்பும் இந்த விவகாரத்தை முடித்துக் கொள்ளவே விரும்புகின்றன. அன்னபூர்ணா உணவகம் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் இந்த விவகாரத்தை இத்தோடு முடித்துக் கொள்ள வேண்டும், இதனை மேலும் அரசியலாக்க வேண்டாம் என்ற கோரிக்கையோடு அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குருசாமி.